ஓம் நம சிவாய. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தமிழ் இலக்கணத்தை கசட்டரை கற்போம் வாங்க. வியாபாரங்கள காரிகையில் ஏற்கனவே நம்ம தற்சிறப்பு பாயிரத்தில் மூன்று காரிகைகள் பார்த்துருக்கோம். அதோட இன்றைக்கு முதல் இயலான உறுப்பியல் ஆரம்பிக்க போகிறோம். இதில் நான்காவது காரிகைக்கான அசைக்கு உறுப்பாகும் எழுத்துக்கள் 13 பற்றி தான் பகுதி ஒன்றில் நம்ம பார்க்க போகிறோம். சரி, நம்ம ஏற்கனவே தற்சிறப்பு பாயிரத்தில் சொல்லும் பொழுது அசைக்கு உறுப்பாகும் எழுத்துக்கள் என்று தெளிவுபடாமல் சொல்லியிருப்பேன். எப்படி சொல்லியிருப்பேன்னா, அசைக்கு உருபாகும் எழுத்துக்கள் என்று உருபாகும்னா அதனுடைய பொருளே வேறுபட்ட முறையில் மாறிடும். அது உருபு இல்லை, உறுப்பு. அது வந்து பேசும்போது நம்ம எல்லாமே சரியாக தான் பேசுகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு தான் நம்ம பேசுகிறோம். ஆனால் அதை ஒரு முறை பதிவு செஞ்சுட்டு கேட்கும்போது தான் நம்ம என்னென்ன தவறு பண்ணியிருக்கோங்கிறது எனக்கு விளங்க வருது. அதனால் அதற்கு முதல்ல பொறுத்தருக. இனி இந்த தவறு வராமல் நான் பார்த்துக்கொள்கிறேன். ஆனால் இதை யாரும் பெரிதுபடுத்தாமல் அதை ஒரு கருத்து தெரிவிக்காமல் இருந்திருக்காங்க நிறைய பேர். தெரிஞ்சிருக்கோம், கேட்குறவங்க நிறைய பேருக்கு அது கொஞ்சம் உறுத்தலாக கூட இருந்திருக்கும். என்னடா அசைக்கு உறுப்பாகும் எழுத்துக்களை உருபாகும் எழுத்துக்கள்னு சொல்றாங்களே அப்படின்னு தோன்றி இருக்கலாம். ஆனா அதை என் மனசு புண்படாம இருக்கணுங்கிறதுக்காக சொல்லாம இருந்திருக்கலாம். அந்த நல்ல உள்ளங்களுக்காக முதல்ல நன்றியை தெரிவித்துக் கொண்டு நான் பாடத்துக்குள்ள போகலாம்னு நினைக்கிறேன். சரி, அசைக்கு உறுப்பாகும் எழுத்துக்கள். உறுப்பு அப்படின்னா என்னன்னா அங்கம் என்று பொருள். ஏன்னா எழுத்துக்கள் இணைந்து அசை உருவாகுது இல்லையா. அப்ப அந்த அசை உருவாகுவதற்கு கூடிய உறுப்பு அங்கமாக இருப்பது எழுத்துக்கள். அந்த எழுத்துக்கள் மொத்தம் 13 நான்காவது காரிகையில சொல்லியிருப்பாங்க. அதை பத்தி தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி. நான் முதல்லையே நான் சொல்லியிருப்பேன் என்னென்னா, குரில், நெடில், உயிர், குற்றியலிகரம், குற்றியலுகரம், ஐகார குறுக்கம், ஆயுதம், மெய், வல்லினம், மெல்லினம், இடையினம், உயிர்மை, அளபடை, இந்த 13 எழுத்துக்களையும் தான் அசைக்கு உறுப்பாகும் எழுத்துக்கள் என்று நம்ம பார்த்துருப்போம். இதை விளக்கக்கூடிய வகையில் நம்ம அமிர்தசாகரர் எப்படி கொடுத்துருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொல்காப்பியம் நூற்பாக்களை கொடுத்துருப்பாரு. அதோடு மட்டும் இல்லாமல் இடம் விளங்க மேற்கோள்களையும் கொடுத்துருப்பாரு. தொல்காப்பியம் நன்னூல் ஒரு எழுத்ததிகாரம், ஒரு ஒப்பீட்டு விளக்கத்தில் இது எல்லாவற்றிற்குமே நான் விளக்கம் கொடுத்துருக்கேன். நன்னூலில் தனிப்பட்ட முறையிலையும் அதற்கான நூற்பாக்கள் எல்லாமே நான் விளக்கி சொல்லியிருப்பேன். அதை நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரிய வரும். அதனால் அதை மறுபடியும் இங்கே கொண்டு வர வேண்டாமேங்கிறதுக்காக எளிமையாக புரியக்கூடிய வகையில் மட்டும்தான் நான் சொல்ல போகிறேன். நூற்பா விளக்கம் இதில் நான் கொடுக்கல. ஆனால் இடம் விளங்கா மேற்கோள் விளக்கம் வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அதை மட்டும் இங்கே நான் குறிப்பிட்டு சொல்லியிருப்பேன். நீங்கள் தொல்காப்பியமோ இல்லை நன்னூலோ அதற்குரிய நூற்பா விளக்கம் குறிலுக்கும் நெடிலுக்கும் உயிருக்கும் உயிர்மைக்கும் இதுபடி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னீங்கன்னா பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக புரிய வரும். சரி, இப்போ முதல்ல குறில் எடுத்துக்குவோம். குறில்னு எதை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ இ உ ஏ ஓ, இந்த 5 எழுத்துக்களும் குறில் எழுத்துக்கள். தொல்காப்பியத்தில் எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா, அ இ உ ஏ ஓ, அப்பால் 5 ஓரளபிசைக்கும் குற்றெழுத்தென்ப, அதாவது ஒரு மாத்திரை அளவு இசைக்கக்கூடிய குறில் எழுத்துக்கள் என்ற விளக்கம் வந்து தொல்காப்பியத்தில் கொடுத்துருப்பாங்க. சரி, அடுத்து நெடில் என்று எடுத்துக்கொள்ளும் பொழுது, ஆ இ ஊ ஏ ஐ ஓ ஔ என்று சொல்லும் பொழுது அப்பால் 7, அதாவது ஆ இ ஊ ஏ ஐ ஓ ஹவு என்னும் அப்பால் 7 ஈரளபிசைக்கும் நெட்டெழுத்தென்ப, அதாவது 2 மாத்திரை அளவு இசைக்கக்கூடிய நெடில் எழுத்துக்கள் நெட்டெழுத்துக்கள் என்று விளக்கியிருப்பார். ஆவி என்று சொல்லும்பொழுது உயிர் எழுத்துக்களை தான் இங்கே ஆவி என்று சொல்கிறாங்க. ஆவி என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவுகார இருவாய், ஏன்னா இறுதியாக இருக்கக்கூடியது அவுகாரம் இல்லையா, அவுகார இருவாய். பன்னீர் எழுத்தும், நீ ஆவுல இருந்து அவு வரைக்கும் என்னீங்கன்னா 12 எழுத்துக்கள் எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆக மொத்தம் அவுகார இருவாய். பன்னீர் எழுத்தும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயிரென மொழிப என்று கொடுத்துருப்பாரு. நூறுப்பா அது வந்துருச்சு, அதனால் நான் சொல்லிட்டேன். ஆக மொத்தம் இதுதான் குறில் எழுத்துக்கள்னா 5, நெடில் எழுத்துக்கள் 7, உயிர் எழுத்துக்கள் 12. இது வந்து அசைக்கு உறுப்பாகும் எழுத்துக்களில் முதல் 3. நான்காவதாக சொல்லும் பொழுது குறுகிய மூ உயிர் என்று காரிகையில் கொடுத்துருப்பாங்க. ஏன் குறுகிய மூ உயிர் என்று சொல்லும் பொழுது, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இகரம் உகரம் ஐகாரம், எப்படின்னா குறுகி ஒழிக்கக்கூடிய இகரம், குறுகி ஒழிக்கக்கூடிய உகரம், குறுகி ஒழிக்கக்கூடிய ஐகாரம், இதை தான் குறுக்கம் குறுகிய மூ உயிர் என்று சொல்வதற்கு காரணம் அதுதான். இப்போ நீங்கள் குற்றிய லுகரம்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வல்லின மெய் மீது ஏறி வரக்கூடிய கசட தபர ஒற்று இருக்கு இல்லையா, அந்த வல்லின மெய் மீது ஏறி வரக்கூடிய உகரம் ஒரு மொழிக்கு இறுதியாக வரும்பொழுது தனக்குரிய ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து அரை மாத்திரை அளவினதாக ஒழிக்கும் என்று நம்ம படிச்சிருப்போம் இல்லையா. அப்படி குறுகி ஒழிக்கக்கூடிய
உகரத்தை என்ன சொல்லுவோம்னா குற்றியல் உகரம், குறுகி ஒழிக்கக்கூடிய உகரம் என்று நம்ம சொல்லுவோம். அதுவே இந்த குற்றியல் உகர சொற்கள் நிலைமொழியாக இருந்து வருமொழி எகரம் யாது, நாடு கூட்டல் யாது, நெடில் தொடர் குற்றியல் உகரம் நாடு யாது என்று எகரம் முதல் வருமொழியாக வரும்பொழுது உகரம் நாடுல உள்ள ஊ வந்து என்னவா மாறும்னா இகரமா மாறி நாடியாது என்று புணரும். இது வந்து குற்றியல் இகரம் என்று நம்ம சொல்லுவோம். குறுகி ஒழிக்கக்கூடிய இகரம் அவ்வாறு வரும்பொழுது அது வந்து குறுகி ஒழிக்கக்கூடியதாக இருக்கும், தனக்குரிய மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒழிக்கும். அடுத்து ஐகார குறுக்கம் என்று சொல்லும் பொழுது நம்ம ஐகாரம் வந்து தனிப்பட்ட முறையில் ஐகாரத்தையோ ஔகாரத்தையோ உச்சரிக்கும் பொழுது அது இரண்டு மாத்திரை அளவினதாக ஒழிக்கும். அதுவே ஒரு மொழியில் இடம்பெறும் பொழுது மொழிக்கு முதலில் வரும்பொழுது ஒன்றரை மாத்திரை அளவினதாகவும், அதுவே இடையிலும் கடையிலும் வரும்பொழுது ஒரு மாத்திரை அளவினதாகவும் குறைந்து ஒழிக்கும். இது எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆக மொத்தம் குறைந்து ஒழிக்கக்கூடிய வகையில் வருதுங்கிறதுனால தான் இது ஐகார குறுக்கம் என்று சொல்றோம். இந்த மூன்றுமே வந்து குறுகி ஒழிக்கக்கூடியது என்பதனால குறுகிய மூ உயிர் என்று சொல்கின்றோம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். மகர குறுக்கம் வந்து ஒற்றில் அடங்கும், அதை இதில் இங்கே கொண்டு வர வேண்டாம். குறுகிய மூ உயிர், ஏன்னா குறுக்கம்னா உடனே மகர குறுக்கமும் ஆயுத குறுக்கமும் நம்மளுக்கு நினைவுக்கு வந்துடும். இங்கே குறுகிய மூ உயிரை வந்து சொல்கிறாங்கங்கிறத மட்டும் நம்ம மனதில் கொள்ள வேண்டும். சரி, அடுத்து வந்து ஆயுதம். ஆயுதமும் வந்து அசைக்கு உறுப்பாகக்கூடிய எழுத்துக்கள் தான். ஆயுதம் இல்லாமலும் எதுவும் வரப்போகிறதில்லை. ஆக மொத்தம் ஆயுதம்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா மூன்று புள்ளி இருக்கும் இல்லையா, அடுக்கு புள்ளி, அடுப்பு புள்ளின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. இதுக்கு வந்து நம்ம படிச்சிருப்போம் பள்ளி காலகட்டத்திலையும் சரி, நம்ம நிறைய படிச்சிருப்போம். அக்கேனம், ஆயுதம், தனிநிலை, புள்ளி, ஒற்று என்று பள்ளி பாட புத்தகத்திலலாம் படித்து வந்திருப்போம். ஆனால் இது எந்த எந்த மேற்கோளில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாப்பருங்களுக்கு அருகையில் இருக்கக்கூடிய மேற்கோள் இடம் விளங்கா மேற்கோளாக இந்த ஐந்து பெயர்களும் அடங்கியிருக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கேனம், ஆயுதம், தனிநிலை, புள்ளி, ஒற்று, இப்போ பால ஐந்தும் இதற்கே. ஆக மொத்தம் இந்த ஐந்து பெயர்களும் ஒரே பொருளை உணர்த்தக்கூடியதாக, ஆயுதத்தை உணர்த்தக்கூடியதாக அமைந்திருக்கு என்பதுதான் இதனுடைய பொருள். அடுத்து வந்து எட்டாவதாக நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ஆயுதம் வந்து ஒரு மொழியில் எப்படி இடம்பெறும் என்பதற்கான ஒரு சிறு விளக்கம் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தொல்காப்பியம் 38வது நூற்பா, குறியதன் முன்னர் ஆயுத புள்ளி உயிரோடு புணர்ந்த வல்லாரன் மிசைத்தே. இதை நம்ம வாசிக்கும் போதே நம்மளுக்கு தெளிவாக தெரிய வரும். அதாவது எப்படி இடம்பெறும், எஃகு, கக்ஸு, கஹ்டு, பஹ்து, கஹ்பு, பஹ்ரி என்று சொல்லும் பொழுது நம்ம இந்த அக்கு எல்லா இடத்துலையும் எங்கே இடம்பெற்றிருக்குன்னா ஒரு மொழியினுடைய இடையில் மட்டும் இடம்பெற்றிருக்கக்கூடியதாக இருக்குது. அதற்கு முன்னாடி குறில் எழுத்துக்களாக இருக்கும், அதற்கு பின்னாடி என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வல்லின மெய் மீது ஏறி வரக்கூடிய உயிரை பெற்று வரக்கூடியதாக புணர்ந்திருக்கக்கூடியதாக இருக்கும். இதை உணர்த்துவதாக தான் இந்த நூற்பாவும் அமைஞ்சிருக்கும். நல்லா கவனிச்சு பாருங்கள். குறி அதன் முன்னர், அதாவது குறில் எழுத்துக்கள் இவை எல்லாமே முதலில் இருக்கக்கூடியது எல்லாமே ஏ க க ப க ப, இது எல்லாமே குறில் எழுத்துக்களாக இருக்குது இல்லையா. அப்போ இந்த குறியதன் முன்னர் என்ன இருக்குது, ஆயுத புள்ளியானது இடம்பெற்றிருக்கு. அதற்கு அப்புறம் என்ன வந்திருக்குன்னா உயிரோடு புணர்ந்த வல்லாரன் மிசைத்தே, அதாவது உயிரோடு இணைந்து வரக்கூடிய இந்த கசட தபரை என்று சொல்லக்கூடிய வல்லாரன் என்றால் வன்மையாக ஒழிக்கக்கூடிய ஆறு எழுத்துக்களாகிய வல்லின எழுத்துக்கள், வல்லின ஒற்றுகள் வந்து அதன் மீது உயிரோடு புணர்ந்த வல்லாரன் மிசைத்தே என்று சொல்லும் பொழுது இந்த உயிர் எழுத்துக்களோடு புணர்ந்து வரக்கூடியதாக இந்த ஆறு வல்லின எழுத்துக்களும் இணைந்து வரக்கூடியதாக ஆயுதத்தின் அடுத்ததாக இடம்பெறும் என்பது தான் இந்த நூற்பாவினுடைய பொருள். ஆக மொத்தம் எப்படி ஒரு ஆயுத எழுத்து ஒரு மொழிக்கு இடையில் மட்டும்தான் வரும், அதற்கு முன்பு குறியில் எழுத்துக்கள் இருக்கும், அதற்கு பின்பு உயிரோடு புணர்ந்த ஆறு வல்லின எழுத்துக்கள் மட்டும்தான் இடம்பெறும் என்பது தான் இதனுடைய பொருள். சரி, இப்போ எஃகுன்னா என்னன்னா கூர்மை, கத்தி, வேல் என்பது உருக்கு என்று கூட சொல்லலாம். இது வந்து இதனுடைய பொருள். கக்ஸு என்று சொல்லும்பொழுது கார்பலம் கொண்ட நிறுத்தல் அளவை. கார்பலம்னா கால் பலம்னு சொல்லுவோம் இல்லையா, கால் பகுதி, கால் பருமனுடைய நிறுத்தல் அளவுக்கு பேர் தான் கக்ஸு என்பது. நிறைய பெயர்கள் இருக்குது, நான் ஆனால் குறிப்பிட்ட அதுக்குரிய பொருளையும் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எழுதியிருக்கேன். கஹ்டு என்று சொல்லும்பொழுது கல், அந்த மது தேன் சொல்லுவோம் இல்லையா, அந்த அதை மதுவை வந்து உணர்த்தக்கூடிய வகையில் கஹ்டு கல் என்று, ஏன்னா இது நம்ம பார்த்த தேடுதலில் கிடைத்த பொருள்களை தான் இங்கே எழுதியிருக்கேன். அடுத்து பகுது என்று சொல்லும்பொழுது பத்து என்ற எண்ணு பொருளை உணர்த்தக்கூடிய வகையில் வந்திருக்கு. கஹ்பு என்று சொல்லும்பொழுது கிளை
என்று பொருள்படுமாறு இங்க வந்திருக்கு. கிளை இதை வந்து இதுக்கு மாற்று பெயராக கப்பு என்று கூட சொல்லுவாங்க. இதை கவர் கொம்பு, அதாவது தனித்து பிரியக்கூடிய ஒரு கிளையாக இருப்பதற்கு கஹ்பு என்று பொருள், கிளை என்பது பொருள். பஹ்ரி என்று சொல்லும் பொழுது ஓடம் என்பது பொருள், மரக்கலம் என்று சொல்லலாம். இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கஹ்ரு, இந்த ருஹரத்தில் வல்லின ஒற்று ரகர ஒற்றோட உகரம் இணைந்து வரக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய கஹ்ரு சுஹ்ரு என்று சொல்கிறோம் இல்லையா, இதனுடைய பொருளாக கஹ்ரு என்றால் நிறத்தினுடைய மிகுதியான தன்மையை உணர்த்தக்கூடிய வகையில் கஹ்ரு என்றும், சுஹ்ரு என்று சொல்லும் பொழுது ஒளியினுடைய மிகுதியை உணர்த்தக்கூடிய வகையில் சுஹ்ரு என்ற சொல்லும் வரும் என்பது நான் படித்ததை இங்கே உங்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக இதை எழுதியிருக்கேன். சரி, அடுத்து வந்து பார்த்தோம்னா எட்டாவதாக மெய்யெழுத்து. மெய்யெழுத்து எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கும், இக்கு முதல் இன் வரை இருக்கக்கூடிய 18 எழுத்துக்களும் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா மெய்யெழுத்துக்கள் என்று சொல்லுவோம். இப்போ இதை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா நகார இருவாய் 18 எழுத்தும் மெய்யன மொழிபெய் என்று தொல்காப்பியத்தில் கொடுத்துருப்பாங்க, அதுதான். இப்போ இதை வந்து நம்ம மெய்க்கு என்று வேறு சில பெயர்களும் இருக்கும் இல்லையா, அதை உணர்த்தக்கூடிய வகையில் இடம் விளங்கா மேற்கோளாக இங்கு இடம்பெற்றிருக்கக்கூடியது மெய், உடம்பு, உறுப்பு, ஒற்று, இவை தான் ஒரு பொருள் செய்யும் என்று செப்பினர் புலவர். இவை நான்குமே ஒரே பொருளை உணர்த்தக்கூடிய, மெய்யை உணர்த்தக்கூடிய வகையில் புலவர்கள் முன்பு சொல்லியிருக்காங்க என்பது இதனுடைய பொருள். அடுத்தது வந்து பார்த்தோம்னா மறுவரு மூவினம் என்று கொடுத்துருப்பாங்க. அந்த மறுவரு மூவினம் என்றால் என்னன்னா வல்லினம், மெல்லினம், இடையினம், இதை தான் நம்ம சொல்கிறோம். ஏன் இங்கே மறுவரு மூவினம்னு சிறப்பித்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது ஒரு மெய், அதாவது நம்ம இப்போ எப்படின்னா மெய்யெழுத்துக்களை வந்து மூன்று வகையாக வகைப்படுத்தி தான் சொல்லியிருப்பாங்க. எப்படின்னா வல்லெழுத்தென்ப கசடதபர, மெல்லெழுத்தென்ப ஞங்கன நமன, இடையெழுத்தென்ப எரள வழல என்று 19, 20, 21 நூற்பாவில் தொல்காப்பியத்தில் கொடுத்துருப்பாங்க. ஆக மொத்தம் ஒரு மெய்யெழுத்தை வகைப்படுத்தக்கூடிய மூன்றாக வகைப்படுத்துவது தான் வல்லினம், மெல்லினம், இடையினம். இது வல்லினம், மெல்லினம், இடையினம் என்று நன்னூலார் சொல்லியிருப்பார், வல்லெழுத்து, மெல்லெழுத்து, இடையெழுத்து என்று தொல்காப்பியர் சொல்லியிருப்பார். அதுவும் இங்கே குறிப்பிட தக்கது. ஆக மொத்தம் இது வந்து மெய்யெழுத்துக்களை உணர்த்தக்கூடிய வகையில் தான் இந்த வல்லினம், மெல்லினம், இடையினமானது இருக்கும். ஆனால் மறுவரு மூவினம்னு ஏன் கொடுத்துருக்காங்கன்னா ஒரு மெய் வந்து உயிர் மெய்யாகிய காலத்தும், இது வந்து இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இற்று என்று சொல்லும் பொழுது வல்லினத்தை குறிப்பதோடு மட்டுமல்லாமல் உயிரோடு கூடி வரும்பொழுது கசட தபர என்று உயிர் மெய்யான பெயராக இருக்கும் பொழுதும் அது வல்லினம் என்ற பெயராலேயே அழைக்கப்படும் என்பதனால தான் மறுவரு மூவினம் என்று கொடுத்துருக்காங்க. இது இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுலேயே விடமிழங்கா மேற்கோளாக ஒரு ஒரு மேற்கோள் இருக்கும், என்னென்னா விதப்பு கிளவி வேண்டியது விளைக்கும் என்று கொடுத்துருப்பாங்க. விதப்பு கிளவி அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விதத்தல் என்ற சொல் இருக்கு இல்லையா, வேறுபடுத்தி காட்டுதல் என்பது பொருள். விதத்தல் என்றால் வேறுபடுத்தி காட்டுதல் என்பது பொருள். அதுவே விதப்பு கிளவின்னா சிறப்பு மொழி என்று, விதப்பு என்றால் சிறப்பு என்று பொருள். கிளவி என்றால் மொழி, சொல் என்றும் நம்ம எடுத்துக்கலாம், சிறப்பு சொல் என்றும் எடுத்துக்கலாம், சிறப்பு மொழி என்றும் நம்ம எடுத்துக்கலாம். ஆக மொத்தம் விதப்பு கிளவி சிறப்பு மொழியானது வேண்டியது விளைக்கும், வேண்டிய பொருளை உருவாக்கக்கூடிய வகையில் நம்மளுக்கு புரிய வைக்கக்கூடிய வகையில் இருக்கும் என்பது தான் இதனுடைய பொருள். இப்போ இங்கே விதப்பு கிளவியாக இருக்கக்கூடியது எது என்றால் மறுவரு மூவினம் என்பது. இப்போ மறுவரு என்பது சிறப்பித்து சொல்லக்கூடிய வகையில், அப்போ இங்கே ஏன் சிறப்பித்து சொல்லக்கூடிய வகையில் இங்கே கொடுத்துருக்காங்கன்னா இப்போ மறு என்றால் குற்றம் என்று பொருள் இல்லையா, வரு என்றால் வருத்தல் அப்படிங்கிற சொல்ல நம்ம எடுத்துக்கிட்டோன்னா ஒரு தன்மையிலிருந்து மாறுபட்டு வறண்ட தன்மையை உணர்த்தக்கூடிய வகையில் இருக்கிறது தான். அப்போ ஆக மொத்தம் மாறுபடுதல், இப்போ கடலையை வறுக்கிறோன்னா கடலையினுடைய தன்மை, பச்சை கடலையோட தன்மை ஒரு விதமாக இருக்கும். அதுவே நம்ம நெருப்பில் காட்டி வறுக்கும் பொழுது அதனுடைய தன்மை மாறுபட்ட நிலைமைக்கு வரக்கூடியதாக இருக்கும் இல்லையா. ஆக மொத்தம் மறு என்றால் குற்றம் என்று எடுத்துக்கொண்டால் குற்றம் நீங்கிய வகையில் அது வந்து மாறுபட்ட தன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் வரக்கூடியதாக இருக்கிறதுனால தான் மறுவரு மூவினம். இப்போ எப்படின்னா மறு என்றால் இப்போ ஒரு மெய்யாக இருக்கும்பொழுது அதனுடைய தன்மை ஒன்றாக இருக்கும், அதுவே உயிர்மெய்யாக மாற்றம் பெறும் பொழுது அதனுடைய தன்மை வேறுபட்ட வகையில் வரக்கூடியதாக இருக்கும் இல்லையா. ஆக மொத்தம் விதத்தல் வேறுபடுத்தி காட்டக்கூடிய வகையில் இருக்கிறதுனால தான் மறுவரு மூவினம் என்ற ஒரு சிறப்பு மொழியை கூறி சொல்கிறாங்க. இதை தான் மேற்கோள் இப்படி சொல்வதற்கு காரணமாக எதை வச்சு அவர் சொல்லியிருக்காரு அமிர்தசாகரர் என்பதற்கு முன்னோர்கள், அவருக்கு முன்னோர்கள் ஒரு சிலர்கள் குறிப்பிட்ட
குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியை தான் மேற்கோளாக, இங்கே இடம் விளங்கா மேற்கோளாக, ஏன்னா அது எந்த நூலிலிருந்து இடம்பெற்றிருக்கிறது என்பதை விளக்காமல் சொல்லியிருக்கிறதுனால இடம் விளங்கா மேற்கோளாக இங்கே குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. விதப்பு கிளவி வேண்டியது விளைக்கும், அதாவது வேறுபடுத்தி காட்டக்கூடிய ஒரு சிறப்பு சொல்லாக மறுவரும் மூவினம் என்பது அமைஞ்சிருக்கு. இது என்னன்னா, ஒரு மெய்யெழுத்து உயிர்மெய்யாக மாறிய போதும் அதே பெயரையே, வல்லினம் மெல்லினம் இடையினம் என்கின்ற அதே பெயரையே, மெல்லினமாக இருக்கும் அதாவது ஒற்றாக இருக்கும் பொழுதும் வல்லினம் என்றும், இப்போ இந்த கசட தபர ஒற்றாக இருந்தாலும் அது வல்லினம், அதுவே வல்லின உயிர் மெய்யாக மாறும் பொழுதும், வல்லின உயிர் மெய்யாக மாறும் பொழுதும் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா வல்லினம் என்கின்ற அதே பெயர் தான். அது மாற்றம் அடைந்தாலும் அதே பெயரையே உணர்த்தக்கூடிய வகையில் ஒரு சிறப்பு மொழியாக இருக்குங்கிறதுனால தான் விதப்பு கிளவி வேண்டியது விளைக்கும் என்று மேற்கோள் பாடல் வந்து எடுத்து காட்டியிருப்பார். அடுத்து வந்து 12வதாக உயிர்மை. உயிர்மை என்று சொல்லும் பொழுது எத்தனைன்றது எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கும். 12 உயிரும் 18 மெய்யெழுத்துக்களும் சேரும் பொழுது 216 எழுத்துக்கள் உருவாகும் இல்லையா, அதை தான் வந்து உயிர்மை எழுத்துக்கள் என்று சொல்லுவோம். இதற்குரிய இடம் விளங்கா மேற்கோளாக யாப்பரங்கள காரிகையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மேற்கோள் என்னன்னா, உயிர் ஈராரே, ஏன்னா உயிர் எழுத்துக்கள் வந்து ஈரார் 12 இல்லையா, அதுதான் உயிர் ஈராரே. மெய் மூவாரே, மெய் என்றால் மெய்யெழுத்துக்கள், மூவாறு என்று சொல்லும்போது மூவார் 18 இல்லையா, மெய் மூவாரே. அம்மூவாரும் அப்படின்னா அங்கே மெய்யெழுத்துக்களை சொல்கிறாங்கங்கிறது பொருள். அம்மூவாரும் உயிரோடு உயிர்ப்ப, உயிரோடு இணைந்து, மெய்யெழுத்துக்கள் எல்லாம் உயிரோடு இணைந்து உயிர்ப்பு நிலை அடையக்கூடிய வகையில் அவை 216 உயிர்மெய்யே என்று குறிப்பிட்டு, இங்கே தெளிவாக இதை நம்ம படிக்கும்பொழுதே நம்மளுக்கு தெளிவாக புரிய வரும். ஆக மொத்தம் 216ன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதை தான் 216 216 உயிர்மெய்யே, உயிர்மெய்யின் எண்ணிக்கை இவ்வளவு என்பதை விளக்கக்கூடிய வகையில் இந்த இடம் விளங்கா மேற்கோளானது அமைந்திருக்கக்கூடியதாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்தோம்னா, இதை எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைதீர் உயிர்மை என்று கொடுத்துருப்பாங்க. இது வந்து சிறப்பு, அதே போல் விதப்பு கிளவி நம்ம சொன்னோம் இல்லையா, அதே போல் சிறப்பித்து எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, மைதீர் உயிர்மை என்று சிறப்பித்து சொல்லியிருப்பாங்க. ஏன் மைதீர் உயிர்மைன்னு கொடுத்துருக்காங்கன்னா, மை என்பதற்கு குற்றம் களங்கம் என்கின்ற பொருளும் உண்டு. இப்போ ஒரு மெய் இருக்குன்னா, மெய் என்பதற்கு உடம்பு என்ற ஒரு பொருளும் இருக்குது, நம்ம பார்த்தோம் இல்லையா, இப்போ இதுலேயே வந்து இடமிலங்க மேற்கொள்ள பார்த்துருப்போம். ஆக மொத்தம் ஒரு உடம்பு மட்டும் தனியாக இருந்ததுன்னா அது வந்து என்ன சொல்லுவோம், அது உயிர் இருந்தால் தான் அதுக்குரிய ஒரு மதிப்பே இருக்கும் இல்லையா. ஆக மொத்தம் ஏறிய உயிரின் அளவே உயிர்மெய்க்கும் அளவாகும். இப்போ இக்கு இருக்குது, இது வந்து ஒரு மெய்யெழுத்து, இதற்குரிய அளவு என்னன்னா அரை மாத்திரைன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுவே உயிரோடு இணையும் பொழுது அதனுடைய மதிப்பு என்னவா மாறும்னா, உயிருக்குரிய அளவான ஒரு மாத்திரை அளவினதையே இந்த காய் என்கின்ற உயிர்மை அளவும் பெறக்கூடியதாக இருக்கும் இல்லையா. மைதீர் அப்போ குற்றம் தீர்ந்த, அரை என்கின்றாலே அது பாதி அளவு என்று சொல்லும் பொழுது ஒரு நிரம்ப இருக்கும் பொழுது தான் அதற்குரிய மதிப்பே இருக்கும். அரை என்றாலே அது ஒரு களங்கம் தான் இல்லையா, அப்படிப்பட்ட களங்கமோ குற்றமோ உடைய ஒரு அந்த தீர்ந்து அகரத்திற்குரிய அந்த மாத்திரை அளவையே பெறக்கூடியதாக உயிர்மெய்யும் அமையும் என்பது இதனுடைய பொருள். ஆக மொத்தம் மெய்யின் மீது ஏறிய உயிரின் அளவே உயிர்மெய்க்கும் அளவாகும். குற்றம் தீர்ந்த உயிர்மை என்றால் உயிர் ஏறியதனால அதனுடைய அரை மாத்திரை தன்மை குறைந்து முழு மாத்திரை அளவினதாக, அதாவது உயிருக்குரிய அளவினதாகவே உயிர்மெய்யும் அமையும் என்பது இதனுடைய பொருள். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து உயிர்மெய்க்கு அளவும், அளவும் உயிர்மெய்க்கு அளவும் உயிரளவு என்ப, இது வந்து இடம் விளங்கா மேற்கோளாக அமைஞ்சிருக்கக்கூடிய இன்னொரு மேற்கோள் என்னென்னா, உயிர்மெய்க்கு அளவும் என்றால் உயிர்மெய்க்குரிய அளவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயிரளவு என்ப, உயிர் ஏறிய உயிர் எதுவோ அதற்குரிய அளவே உயிர்மெய்யும் பெறும் என்பதை விளக்கக்கூடிய வகையில் உயிர்மெய்க்கு அளவும் உயிரளவு என்ப என்று கொடுத்துருக்காங்க. ஒருவேளை இது அகரம் இல்லாமல் ஆகாரமாக இருந்துச்சுன்னா அதனுடைய மதிப்பு என்னவாக மாறும்னா, உயிர்மெய் காவாக மாறும். கா என்று சொல்லும்பொழுது ஆகாரத்திற்குரிய இரண்டு மாத்திரையே அந்த கா என்கின்ற உயிர்மெய்யும் பெறும் என்பது பொருள். இப்போ புரியும்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தோன்னா அளபடை. அளபடை என்று சொல்லும்பொழுது எப்படி காரிகையில் கொடுத்துருப்பாங்கன்னா, அறிஞர் உரைத்த அளவும் என்று குறிப்பிட்டு சொல்லியிருப்பாங்க. என்னென்னா, புலவரால் சொல்லப்பட்ட அளபடைகளும் இதில் அடங்கும் என்று பொருள்படுமாறு 13வது அசைக்கு உறுப்பாகும் எழுத்தாக அளபடையையும் 13வதாக கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த அளபடைக்கு இன்ன இரண்டு பெயர்கள் உண்டு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அளபே புழுதம் ஆயிரு பெயரும் அளபடை என்ப அருந்திசின் ஓரே என்று கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அளபுனாலும் புழுதம்னாலும் எதை குறிக்கின்றது என்றால், அளபடை என்பதை குறிக்கின்றது என்பதை யார் என்ப என்று யார்
யார் சொல்லியிருக்காங்கன்னா அறிந்திசின் ஒரே அறிந்தவர்கள், அதாவது அறிந்த இதற்கு முன்பு இருக்கக்கூடிய கற்றறிந்த புலவர்கள் கூறினார் என்பது பொருள். கற்றறிந்தோரே என்பதுதான் பொருள். அப்போ ஏன் இங்கே இசின் என்று ஒன்று வருகிறது என்பது எல்லோருக்கும் ஒரு ஐயத்தை ஏற்படுத்தும். இசின் என்பது இறந்த காலத்தை உணர்த்தக்கூடிய இடைநிலையாகவும் அமையும். அதற்குரிய பொருள் என்று இறந்த கால இடைநிலையையும் குறிக்கும், அசைநிலையாக வருவதற்காகவும். இப்போ வந்து அதனுடைய பாவுக்கு சரியான வகையில் வரக்கூடிய வகையில் அசைநிலையாகவும் இந்த இசின் என்கின்ற சொல்லானது வரும். ஆக மொத்தம் இது இறந்த காலத்தையும் குறிக்கும், அசையையும் குறிக்கும். அறிந்திசினோரே என்றால் வேறு பொருள் கிடையாது, அறிந்தவர்கள் கூறியது, அறிந்தோரே கூறினர், அறிந்தோரே என்று பொருள்படுமாறு தான் இங்கே வந்திருக்கு. இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அளபுன்னாலும் புழுதம்னாலும் அளபடை என்கின்றதை உணர்த்தக்கூடிய வேறு சொற்கள் என்பது. சரி, இப்போ நம்ம காரிகைக்குள்ளே வரலாம். எழுத்துக்களுடைய பெயர் வேறுபாடு, அதாவது அசைக்கு உறுப்பாகும் எழுத்துக்கள் இருக்கு இல்லையா, அது ஒவ்வொன்றதுக்கும் ஒவ்வொரு பெயர், அந்த 13 பெயர்கள் அடங்கி இருக்கக்கூடிய எழுத்துக்களை எப்படி வகைப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த யாப்புரங்களுக்கு அருகே 4வது நூற்பாவில் கொடுத்துருக்காங்க. இதை வந்து பிரித்து எழுதியிருக்கேன். பிரித்து எழுதியிருக்கிறத ஒரு நூற்பா, அதாவது அந்த காரிகையில் எப்படி இடம் பெற்றிருக்கும் என்பதை விளக்கக்கூடிய வகையில் கீழே இங்கே நான் எழுதியிருக்கேன். இதை நீங்கள் பாருங்கள், எப்படி நான் பிரிச்சிருக்கேங்கிறத பாருங்கள். ஏற்கனவே கட்டளைக்குள்ளி கலித்துறைக்குரிய இலக்கணம் எல்லாமே தெளிவாக சொல்லியிருப்பேன், மறுபடியும் சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால் பிரிச்சிருக்கிறத நீங்களும் பிரித்து பாருங்கள். இதில் ஏதாவது பிழை இருந்தாலும் உங்கள் கருத்துக்களில் தெரிவிக்கணும்னு கேட்டுக்கிறேன். இப்போ இதை பிரித்து உங்களுக்கு புரிகிற மாதிரி பிரித்து மேலே எழுதியிருக்கிறதுக்குரிய விளக்கம் என்ன என்பதை நம்ம பார்க்கலாம். 4வது காரிகையை விளக்கத்தோடு பார்க்கலாம். குறில் நெடில் ஆவி. நாம் முதல்ல பார்த்த குறில் உயிர்குறில் 5, நெடில் 6, நெடில் 7 பார்த்தோம் இல்லையா. அது ஆவி என்று சொல்லும்பொழுது அகரம் முதல் அவுகாரம் வரை இருக்கக்கூடிய 12 உயிர். குறுகிய மூ உயிர் என்று சொல்லும்பொழுது, ஒரு முறை நான் வாசிச்சிடுறேன், குறில் நெடில் ஆவி குறுகிய மூ உயிர், ஆயுதம் மெய்யே மறுவரு மூவினம், மைதீர் உயிர்மை மதிமருட்டும் சிறுநுதர் பேரமர்கன். இங்கே ஒற்று இக்கு வரணும், நான் அதை எழுதாமல் விட்டுட்டேன் பொறுத்தருள்க. பேரமர்கன் செய்ய வாய் ஐய நுண்ணிடையாய் அறிஞர் உரைத்த அளவும் அசைக்கு உறுப்பு ஆவனவே என்று இங்கே பிரித்து எழுதியிருக்கிறதேந்து உங்களுக்கு தெளிவாக புரிய வரும்னு நினைக்கிறேன். ஆக மொத்தம் குறில் என்கின்றது அந்த உயிர்குறிலான 5, நெடில் என்பது உயிர் நெடிலாகிய 7 எழுத்துக்களும், ஆவி என்று சொல்லும்பொழுது அகரம் முதல் அவுகாரம் வரை இருக்கக்கூடிய 12 எழுத்துக்களும், குறுகிய மூ உயிர் என்று சொல்லும்பொழுது குற்றியல் இகரம் குற்றியல் உகரம் ஐகார குறுக்கம். அடுத்து ஆயுதம்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த 3 புள்ளி வைத்த ஆயுத எழுத்து தனிநிலை என்று கூட சொல்லலாம். மெய்யே என்று சொல்லும்பொழுது 18 மெய் எழுத்துக்கள். மறுவரு மூவினம் என்றால் அது ஒற்றாக இருந்தாலும் அது உயிர் மெய்யாக மாறினாலும் என்னவா இருக்கும், வல்லினமாகத்தான் இருக்கும், மெல்லினமாகத்தான் இருக்கும், இடையினமாகத்தான் இருக்கும் என்பதை விளக்கக்கூடிய வகையில் மூவினம், வல்லினம் மெல்லினம் மூவினம் இடையினம் என்று சொல்லக்கூடிய மூவினத்தை தான் மறுவரு மூவினம் என்று சிறப்பித்து சொல்லியிருக்காங்க. அடுத்து மைதீர் உயிர்மை என்று சொல்லும் பொழுது குற்றம் நீங்கிய உயிர்மை, ஏன்னா அந்த ஒரு ஒற்றெழுத்து உயிரோடு சேரும் பொழுது அந்த ஒற்றுக்குரிய தன்மை குற்றம் நீங்கி உயிருக்குரிய அளவையே பெறும் என்று சிறப்பித்து சொல்வதனால இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு சந்தேகமும் தீர்ந்திருக்கும். குறில்னா 5 மட்டும்தானா, அப்போ உயிர்குறில் உயிர் மெய்க்குறில்லாம் நம்ம சொல்கிறோமே அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் இதிலிருந்து தீர்ந்திருக்கும். ஏன்னா மைதீர் உயிர்மெய் என்று சொல்லும்பொழுது அந்த உயிர் மெய்யிலையும் குறில் 5 எழுத்துக்களோடு சேரக்கூடிய மெய்கள் எத்தனை என்பதும் குறில் உயிர் நெடிலோடு சேரக்கூடிய ஒற்றெழுத்துக்களோடு எத்தனை எழுத்துக்கள் பெறும் என்பதும் அந்த 216 எழுத்துக்கள்லேயே அடங்கிடும் என்பது இதிலிருந்து உங்களுக்கு புரிய வரும்னு நினைக்கிறேன். அடுத்து மதிமருட்டும் சிறுநுதர் பேரமர்கண் செய்யவாய் ஐய நுண்ணிடையாய் என்று சொல்வது என்னன்னா மகடுவு முன்னிலை, ஏன்னா ஒரு பெண்ணை முன்னிலைப்படுத்தி தானே சொல்லக்கூடிய வகையில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இப்போ மதிமருட்டும் சிறுநுதர் என்று சொல்லும்போது சிறுநுதல் என்பது பொருள். சிறுநுதல் என்றால் என்ன பொருள்னா, நுதல் என்பதற்கு நெற்றி என்று சொல்லலாம், இல்ல புருவம் என்றும் பொருள்படும். மதிமருட்டும் என்றால் மதி என்பதற்கு 2 பொருள் உண்டு. ஒன்று பிறைச்சந்திரனையும் நம்ம சொல்லலாம். இங்கே நுதல் என்று சொல்வதனால அது பிறைச்சந்திரனை குறிக்கக்கூடிய வகையில் இருக்கும். ஆக மொத்தம் பிறைச்சந்திரனையும் குறிக்கும். இன்னொன்று அறிவு, ஆடவரினுடைய மதியை மறுட்டக்கூடிய, மறுட்ட என்றால் மறுட்டும் என்றால் மயக்கக்கூடிய என்று பொருள்படுமாறு. இது பிறையாக எடுத்துக்கொண்டு முதல்ல நம்ம பார்த்துடலாம். ஆக மொத்தம் அந்த பிறை சந்திரனே மயங்கக்கூடிய அளவிற்கு சிறு நுதல்
நிச்சியை உடைய பெண் என்று பொருள்படுமாறு சிறு நுதல் முதலாகி என்னென்ன உறுப்புகள் அந்த பெண்ணுக்கு இங்கே கொடுத்துருக்காங்கன்னா, பேரமர்கன் என்றால் பெரிய, அமர் என்றால் போர் என்று பொருள். அப்போ பெரிய போரிடும் கண்கள், செய்ய வாய் என்றால் சிவந்த வாய் என்பது பொருள். ஐய நுண்ணிடையாய் என்று சொல்லும் பொழுது ஐயத்தை ஏற்படுத்தக்கூடிய நுண்ணிய இடையை உடையவள் என்று பொருள். ஆக மொத்தம் இடை இருக்கா இல்லையா என்று ஐயத்தினை ஏற்படுத்தக்கூடிய நுண்ணிய இடையை உடையவளே என்று அந்த பெண்ணை முன்னிலைப்படுத்தி இங்கே சொல்கிறாங்க. ஆக மொத்தம் மதி மறுட்டும் என்று ஆடவருடைய மதியை மறுட்டக்கூடிய சிறுநுதலை உடையவளே. சிறுமை என்பதற்கு பிறர் மனத்தை வருத்தக்கூடிய வருத்துகை என்று கூட பொருள் கொள்ளலாம். ஆக மொத்தம் இது பிறையாக எடுத்துக்கொண்டாலும் அந்த பிறையே மயங்கும் அளவிற்கு அழகிய நெற்றியை உடையவள், பிறை போன்ற நெற்றியை உடையவள் என்றும் பொருள் கொள்ளலாம். இல்லை ஆடவருடைய மதியை மறுட்டக்கூடிய, மயக்கக்கூடிய, பிறர் மனதை வருத்தக்கூடிய ஒரு நுதலை உடையவள் என்றும் பொருள் கொள்ளலாம். ஆக மொத்தம் நுதல் முதலாக என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, கண் கொடுத்துருக்காங்க, வாய் கொடுத்துருக்காங்க, இடை கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ அவளுடைய உறுப்புகளை வர்ணிக்கக்கூடிய வகையில் அந்த காரிகையை முன்னிலைப்படுத்தி சொல்கிறாங்க. ஏன் அந்த பெண்ணுக்கு இத்தனை உறுப்புகளை சொல்கிறாங்கன்னா, இங்கே சொல்லவிருக்கக்கூடியது என்னன்னா, அசைக்கு உறுப்பாகும் எழுத்துக்களை பற்றி சொல்கிறதுனால அந்த பெண்ணினுடைய உறுப்புகளையும் இங்கே மையப்படுத்தி சொல்லியிருப்பார். அறிஞர் உரைத்த அளபும் என்று சொல்லும்பொழுது புலவர்கள் சொல்லக்கூடிய அளபடைகள் சொல்லியிருப்பாங்க இல்லையா, புலவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய அந்த அளபடையையும் சேர்த்து 13 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசைக்கு உறுப்பு ஆவனவே என்று 13 இங்கே கொடுத்துருப்பாரு. இங்கே நான் எண்ணிக்கையில் குறிப்பிடல, குரில் 1, நெடில் 2, 3 உயிர், இதை ஏற்கனவே சொல்லியிருப்பாங்கிறதுனால மறுபடியும் சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஆக மொத்தம் இந்த 13 எழுத்துக்களும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசைக்கு உறுப்பாகும் எழுத்துக்கள், அசை உருவாவதற்கு அங்கமாக உறுப்பாக இருக்கக்கூடிய 13 எழுத்துக்களாக இந்த காரிகையில் விளக்கி இருக்கிறார் என்பது தெளிவாக இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு நம்ம இதில் நான் சொல்லப்படாத, அதாவது குறுகிய மூவுயிர்க்கான குற்றியலிகரம், குற்றியலுகரம், ஐகார குறுக்கத்திற்கும் அளபடைக்கும் உரிய மேற்கோள் பாடல்களை பற்றி நாளைக்கு பகுதி 2 பார்க்கலாம். நன்றி. திருச்சிற்றம்பலம்.